வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஆஷா லெனின் பேசுகிறேன். இப்போ வந்துட்டு கஜா புயல் நடந்தோட பாதிப்பு அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு வியாதிகள் நிறைய ஃபீவர் நிறைய இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் வந்து அதுலேருந்து அவங்க தற்காத்துக்கிறதுக்காகவும் இந்த டிப்ஸ் ஃபார் த டே. இது எல்லா காமன் பீப்புள்ஸ்க்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி இப்போ திடீர்னு இவ்வளோ வியாதிகள் வருதா, திடீர்னு இவ்வளோ கிருமிகள் வருதான்னா, கோடானி கோடி வருஷத்துலேருந்து இந்த கிருமிகள் இந்த உலகத்தில் இருந்துகிட்டே தான் இருக்குது. பட் சசப்டபிலிட்டி, அதோட நம்மளோட உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி குறையறனாலையும் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ரொம்ப குறையறனாலையும் தான் ஈஸியாக எல்லாருக்கும் இன்ஃபெக்ட் ஆகுது. முதல்லலாம் வந்துட்டு ஒரு ஊருக்கு ஒருத்தவங்கன்னா, இப்போ ஒரு வீட்டுக்கு ஒருத்தவங்களுக்கு இந்த ஃபீவர் வராமல் போகலை அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த இம்யூனிட்டி ரொம்ப குறையுது. இதுக்கு என்ன பண்ணணும், எப்படி நம்மளோட இம்யூன் சிஸ்டம் இது கூட்டணும், அதேமாதிரி ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் டிசீசஸ், மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிசீசஸ் அப்படிலாம் வரலது அப்படின்னா என்னென்னா, ஒரு மாத்திரைக்கு கேட்குற மெடிசன் அந்த மருந்து கற்று அந்த கிருமி வந்து ரெஸ்பாண்டே ஆகல, அதை விட வீரியமாயிட்டே வருது, கிருமி வந்து அதை விட பெருசாகிட்டே வருது, வந்துட்டு டைனோசர் லெவலுக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்றது தான் உண்மை. இது என்ன பண்ணணும், இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் டிசீசஸ்லேருந்து நம்ம தற்காத்துக்க, நம்ம ஆரோக்கியத்தை நம்ம வளர்க்க, அதே மாதிரி ஜெனட்டிக் டிசீசஸ், அதாவது எங்கள் அப்பாவுக்கு சுகர் இருந்துச்சு 70 வயசில் வந்துச்சு, எனக்கு சுகர் 30 வயசில் வந்துச்சு, என் பிள்ளைக்கு சுகர் 5 வயசில் வந்துச்சு. ஸோ ஜெனட்டிக் டிசீசஸ் எப்படி நான் தடுக்கிறது, எப்படி வந்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு வியாதிகள் வராமல், இப்போ சுகராக இருக்கலாம், கேன்சராக இருக்கலாம், இல்லை ஒரு வேற ஏதாவது ஒரு வியாதியாக இருக்கலாம், அது வந்து ஜெனட்டிக்காக வந்து என் பிள்ளைகளுக்கு வரலாம், மூல வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் இந்த மாதிரிலாம் பிறக்கக்கூடாது. எனக்கு என்ன டிப்ஸ் ஆஷா சொல்லிக் கொடுப்பா, என்ன ஒரு உணவு வந்து நான் எடுத்துட்டேன்னா எனக்கு பரம்பரை நோய்கள் வராமல் நான் தடுக்க முடியும், நான் ப்ரெக்னென்சியில் இருக்கும்போது மாசமாக இருக்கும்போது இந்த உணவை நான் எடுத்துக்கிட்டேன்னா என்னோட அடுத்த தலைமுறைக்கு இந்த வியாதி வராது அப்படின்னு சொல்லக்கூடியது. என்ன ஒரு உணவுன்னு நான் சொல்வேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சாதாரணமாக நீங்கள் எல்லாரும் சாப்பாட்டிலேருந்து தூக்கி போடுற கருவேப்பிலை, கறி குழம்புக்கு போடுறதுனால அது பேர் கருவேப்பிலை இல்லை, கரு வேர் பிழை, கருவில் இருக்கும் பிழை வேரோடு அழிக்கும் தன்மை இருப்பதால் தான் அதற்கு பெயர் கரு வேர் பிழை. இதை வந்துட்டு நிறைய நம்மளுக்கு நீங்கள் எல்லாம் டெய்லி யூஸ் பண்ணுறது தான், தாளிக்கிறதுக்கு ஃப்ளேவர் ஆட் பண்ண ஸ்மெல் வாசனைக்கு அதை யூஸ் பண்ணுறது தான், பட் அது உணவில் ரெகுலராக எடுக்கணும். அதோடைய முக்கியத்துவம் என்னன்றது நீங்கள் உங்களுக்கு தெரியாத மருத்துவ சின்ன டிப்ஸ் தான், இது உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். இந்த கரு வேர் பிழைன்றது ஒரு குழந்தை அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே அந்த குழந்தைக்கு வரக்கூடிய ஜெனட்டிக் டிசீசஸ், சுகராக இருக்கலாம், கேன்சராக இருக்கலாம், எலும்பு சம்மந்தமான வியாதிகளாக இருக்கலாம், மூல வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம், இல்லை எனி ஹார்ட்டில் ஓட்ட, இல்லை கிட்னியில் பிரச்சனை, குழந்தைக்கு மாசமாக இருக்கேன், கிட்னியில் வந்துட்டு பிரச்சனை இருக்குது, என் குழந்தைக்கு 5வது மாதம் ஸ்கேனில் அது தெரியுது இது தெரியுது, இந்த மாதிரி எந்த பயமும் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கருவேர் பிழை சாப்பிடணும். இதுக்காண்டி தான் கோடான கோடி வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் வந்து கரு வேர் பிழை, அதாவது கருவில் இருக்கும் குழந்தையின் பிழைகளை வேரோடு அழிக்கும் ஜெனட்டிக் டிசீசஸை டிரான்ஸ்மிட் பண்ணாது. இப்போவே நம்ம ரெகுலராக வந்துட்டு 90 டேஸ் வந்து கருவேப்பிலை ரெகுலராக எடுத்தால் பான்க்ரியாஸ் இன்சுலின் செக்ரீட் ஆகும், ஜெனட்டிக் ஹிஸ்ட்ரி ஆஃப் டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு அது சுகர் வராது அப்படின்றத நீங்கள் நிறைய ஆர்டிகல்ஸில் படிச்சிருப்பீங்க காமனாக. அதே மாதிரி லிவர் பேஷண்ட்ஸு, லிவர் ஃபெயிலியர், நான் ஜென்ரலாக என்னோடய எல்லா பேஷண்ட்ஸுக்குமே வந்துட்டு ஒரு கைப்பிடி கருவேப்பிலை ஒரு பெரிய நெல்லிக்காய் இருக்குது, நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை வந்துட்டு டெய்லி ஒன்றா வெறும் நெல்லிக்காய் தனியாக சாப்பிட்டா சளி பிடிக்கும், ஆனால் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை ஒரு பெரிய நெல்லிக்காய் ஒன்றா சேர்த்து அரைச்சி நீங்கள் வந்து டெய்லி எடுத்துக்கும் போது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கூடும், ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்துட்டு நம்ம எடுத்துக்க தேவையில்லை, எந்த வியாதிகள் வராது, இம்யூன் சிஸ்டம் இதாகணும். பட் லிவர் ஃபெயிலியர் சிரோசிஸ் பேஷண்ட் எல்லாருக்குமே லிவரை ரீஜென்ரேட் பண்ணுறதுக்கு நான் சொல்கிற முக்கியமான உணவு வந்து கருவேப்பிலை நெல்லிக்காய் கஷாயம். அதே மாதிரி முடிக்காக சொல்லுவாங்க, அனிமியாக சொல்லுவாங்க, கொலஸ்ட்ரால் குறையும்னு சொல்லுவாங்க, பாடி வெயிட் குறையும்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி நிறைய கீமோதெரப்பி ரேடியோதெரப்பி சைடு எஃபெக்ட்ஸ் குறையும்னு சொல்லுவாங்க, கண் பார்வைக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கருவேப்பிலை ரெகுலராக எடுத்தால் கண்ணில் கண் பொறை கேட்ராக்ட் வர்றதை தடுக்கும், அதே மாதிரி கண்ணில் ரெட்டினல் டேமேஜ், கார்னியல் டேமேஜ், கண் பார்வை குறையுது, மாலை கண் நோய் இதெல்லாம் வராது. அதே மாதிரி கண்ணாடி போடுறாங்கல்ல, ஜெனட்டிக்காக கண்ணாடி, எனி ஜெனட்டிக் எனி பரம்பரை உள்ள விஷயத்த நீங்கள் மாற்றணும், உங்கள் குழந்தைங்களோட லைஃப்லேருந்து இல்லை உங்கள் குடும்பத்தோட வாரிசுகள்லேருந்து மாற்றணும்னு நினச்சா ஒரு கைப்பிடி கருவேப்பிலை ஒரு பெரிய நெல்லிக்காய் மிக்சியில் அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வடிகட்டி, முதல்ல நான் போட்டிருந்த வீடியோவில் கொதிக்க வைக்க சொல்லியிருப்பேன், பட் கொதிக்க வைக்காதுங்க, அப்படியே வடிகட்டிட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை போடுங்க, குழந்தைங்களா தான் பெரியவங்க வந்து அப்படியே குடிச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நான் கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் அதை குடிச்சிட்டு இருக்கேன். முடி உங்களுக்கு நல்ல திக்காக வரும், கருப்பாக வராது, இதெல்லாம் டிப்ஸ் வந்துட்டு பியூட்டி டிப்ஸ் ஆக்சுவலி. ஆனால் பரம்பரையாக மரபணு ஜீனில் போயிட்டு நம்மளுடைய டிசீஸை மாற்றக்கூடிய தன்மை நம்ம கருவேப்பிலைக்கு மட்டும்தான் இருக்குது. இப்போ கஜா புயல் வந்திருக்கு, அந்த பாதிக்கப்பட்ட ஊரில் இருக்கும் கரண்ட் இருக்கோ இல்லையோ, உங்களுக்கு அங்கே சாப்பாடு கிடைக்குதோ இல்லையோ, கண்டிப்பாக ஒரு கைப்பிடி கருவேப்பிலை மட்டும் டெய்லி எடுத்து
ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு சும்மா மென்னு சாப்பிடுங்க இல்ல அரைச்சு குடிச்சிருங்க இல்ல துவையல் மாதிரி வெச்சு சாப்பிட்டுருங்க எந்த பாக்டீரியா வைரல் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வராறோம் அந்த காலத்துல நம்ம வந்து இப்ப சொல்வோம் குப்பை மேனி இலைய மஞ்சளோட அரைச்சு தோல்வி அதுகளுக்கு போடுவாங்க எனி ஸ்கின் டிசீசஸ் எனி ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் எனி புண்ணு எது இருந்தாலும் கருவேப்பிலையை அரைச்சு அந்த புண்ணு மேல தடவி அந்த பேஸ்ட்டை தடவி வச்சிட்டாவே ஆறிடும் அப்படின்னு நான் நிறைய ஆர்டிகல்ஸ்ல படிச்சிருக்கேன் இது வந்து நம்மளோட இல்லாம நம்மளோட பாரம்பரிய ஜீன் மாத்தி எந்த வியாதிகளும் இல்லாம அடுத்த தலைமுறையை நம்ம உருவாக்கணும்னா பிரெக்னன்சிலயே கருவாப்புல நெல்லிக்காய் கஷாயம் ரெகுலரா குடிக்கிறோம் நான் என்ன பெரிய தப்பு பண்ணா நான் அஸ்வினி ஐஷன் உண்மையாவே குடிக்கல இப்ப ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கேன் நான் அப்ப என்ன யோசனை அஸ்வினி நிறைய முடி இருக்கும் கருவாப்புல நிறைய சாப்பிட்டா கையில கால நிறைய முடி வந்துடும் அதனால நம்ம வந்துட்டு கருவாப்புல சாப்பிட வேணாம் அப்படின்னு நினைச்சிட்டு அஸ்வின் ஐஷு 10 மந்த்ஸ் பிரெக்னன்சி டைம்ல சாப்பிடாமட்டு ஆனா ரெண்டு பேருக்கும் கரடி மாதிரி முடி இருக்கும் உடம்புலாம் சோ கருவேப்பிலை சாப்பிட்றதுனால மூஞ்சில கால்ல கையில உள்ள கையில எல்லாம் முடி வளர்ந்துராது ஏன்னா அதுக்கப்புறம் நான் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு சாப்பிட சொல்லி கருவேப்பிலை நெல்லிக்காய் கஷாயம் கொடுத்து பார்த்துட்டு அந்த மாதிரி க்ரோத் இல்லை இந்த ஹேர் டிஸ்ட்ரிபியூஷன்ன்றது வந்துட்டு ஜெனட்டிக் அலனினுக்கு நிறைய ஹேர் இருக்கும் உடம்புல அதனால அப்படின்றது அப்புறம் தான் புரிஞ்சுது ஸோ பிரெக்னன்சியில ஒரு கைப்பிடி கருவேப்பில ஒரு பெரிய நெல்லிக்காய் ரெகுலரா 10 மாசமும் எடுத்து அடுத்த தலைமுறைக்கு எந்த குடும்ப வியாதிகளும் ஜெனட்டிக் டிசீசஸோ இல்லாம ஆரோக்கியமா நம்ம குழந்தை பெற்றுட்டு நம்மளோட தலைமுறையை நீங்க சூப்பரா கொண்டு வரணும்னு எல்லாருக்கும் என்னோட விஷஸ் அண்ட் பிரெக்னண்டா இருக்கிறவங்களுக்கு அடியே இந்த டிப்ஸ் ரொம்ப முக்கியமா எல்லா பிரெக்னன்ட் லேடிஸும் பரம்பரை நோய் அது தோல்வியாதியா கூட இருக்கலாம் சோரியாசிஸா கூட இருக்கலாம் உங்களோட அடுத்த தலைமுறைக்கு அது வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா கருவேப்பிலை நெல்லிக்காய் கஷாயம் பிரெக்னன்சில குடிங்க நன்றி